ஈஸி கொஸ்டின் டைப் இஸ் வெரி ஈஸி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இந்த கொஸ்டின் உங்களுக்கு டஃபாக ஒரு பி எழுதி உங்களுக்கு டஃபாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களோட படிக்கிற இதை வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்கணும் பயாலஜி பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவ்வளோ ஈஸியாக பயாலஜி கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம். இது மேக்ஸிமம் மாடரேட்டாக இருக்கும் கொஸ்டின், பட் இதை எனக்கு பார்த்தோன்னே எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸு. ஸோ அதனால் இது உங்களுக்கு டஃபாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா, யூ ஹாவ் டு ஸ்டடி லிட்டில் மோர் அப்படின்னு நான் சொல்றேன். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்க என்ன படிக்கணும். மாடரேட்டா இருந்தா உங்களுக்கு ஓகே, ஈஸியா இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் இன் ரைட் பாத். இதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஒன் ஆப்ஷன் டி, தேர்ட் ஒன் ஆப்ஷன் சி. ஸோ நிறைய என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, ஜென்ரல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, ஜென்ரல் நாலேஜ் பேஸ்ட். இப்போ கஜா புயல் வந்து கேட்டிருந்தாங்க, கோவிட் வேக்சின் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி பயாலஜியில் கொஸ்டின் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டட், நான் இது சொல்கிறது தான் அடிக்கடி. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் பி, சிக்ஸ்த் ஆப்ஷன் பி, செவன்த் டி, எயித் ஒன் ஆப்ஷன் எனக்கு தெரியல, யாரும் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சரை. நெக்ஸ்ட் டூ மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் டிஃபைன் ஹேபிட்டேட், இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க, பேஜ் 110 இருக்கு. டிஃபைன் ட்ரோபோஃபைட்ஸ், இது டெசிஜியஸ் ஃபாரஸ்ட் தான் ஆக்சுவலி, அதை இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க, கூகுளில் பார்த்தா இப்படி தான் வருது. நெக்ஸ்ட் டிஃபைன் ஃபுட் வர்க், ஓகே. ஸோ டிஃபைன் ஃபுட் வர்க் இந்த கொஸ்டின் நம்ம சொன்ன கொஸ்டின் தான், 138. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பிடி காட்டன், 83 இருக்கு, இதுவும் சொன்ன கொஸ்டின் தான். அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட், 103, இதுவும் சொன்ன கொஸ்டின் தான். செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் அண்டர். ஸோ இதில் ஆறு கொஸ்டின்ல அஞ்சு கொஸ்டின் ட்ரோபோஃபைட்ஸ் மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன் நினைக்கிறேன், மற்ற அஞ்சு கொஸ்டினுமே நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ்ல இருக்கு. ஸோ கண்டிப்பாக நாலு கொஸ்டின் உங்களால் எழுதியிருக்க முடியும், ஓகேவா? த்ரீ மார்க்ஸ் பொறுத்தளவுக்கு 19th கொஸ்டின் கம்பல்சரி. ஸோ கம்பல்சரி எம்பிரியோஜெனிசிஸ், ஸோ ஃபிஃப்த் சாப்டர்ல இதுவும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சோமாட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ் ரைட். ஸோ அந்த கொஸ்டின் தான் இது, ஸோ அதை கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க. அது போக பிபிஆர் 322 பிளாஸ்மிட், நான் அந்த லெசன் சொல்லும் போது சொன்னேன், ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின், பே 75 இருக்கு. இதுக்கு நீங்க என்னன்னா டயக்ராமும் சேர்த்து வரைஞ்சிருக்கணும், டயக்ராம்க்கு 1 மார்க் இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? டயக்ராம்க்கு, ஸோ டயக்ராம் 1 மார்க் பிளஸ் தியரி 2 மார்க், ஸோ டயக்ராம் ஆல்சோ யூ ஷுட் ட்ரா. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஆன் கிரியோ ப்ரிசர்வேஷன், இதுவும் சொன்ன கொஸ்டின் தான், 103. நெக்ஸ்ட் ஈடியோ ஃபைட்ஸ், கியோ ஃபைட்ஸ் நான் சொன்னேன், ஹாலோ ஃபைட்ஸ், அதுக்கப்புறம் யூரி தெர்மல், ஸ்டீனோ தெர்மல், ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் டெஃபினிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது வந்து தான் கேட்டிருக்காங்க 102, இதுவும் சொன்ன கொஸ்டின் தான். எனர்ஜி ஃப்ளோ இது நம்ம ஆக்சுவலி எதிர்பார்க்கல, பட் இட் இஸ் வெரி ஈஸி, நான் ஒன் ஷார்ட் ரிவிஷன் கூட சொல்லிடுவேன். எனர்ஜி ஃப்ளோ என்னது, ப்ரொடியூசர்ல இருந்து ஒரு டாபிக் லெவலில் இருந்து இன்னொரு டாபிக் லெவலுக்கு எப்படி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுதான் எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் 137. ஸோ இந்த கொஸ்டின் விட்டிங்கன்னா கூட 15, 16, 17, 19 சொன்னால் தான் கண்டிப்பாக மூணு கொஸ்டின் உங்களால் எழுதியிருக்க முடியும், பட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நல்லா. நெக்ஸ்ட் செக்ஷன் 4 பயோடெக்னாலஜி, இது நம்ம சொன்ன கொஸ்டின் தான், பேஜ் 88 இருக்கு. பயோ ரெமடியேஷன் டெக்னாலஜிஸ் நான் ஆக்சுவலி 3 மார்க்ல சொன்னேன், ஏதாவது 2 எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க, பட் இதில் டெக்னாலஜிஸ் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, 5, 86. பட் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் எல்லாருமே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான் சக்சஷன், இதுவுமே நம்ம பார்த்த கொஸ்டின் தான், 151. இல்லாட்டி அடாப்டேஷன் ஆஃப் ஜெரோஃபைட்ஸ், நான் வந்து ஹைட்ரோஃபைட்ஸ் சொல்லியிருந்தேன், பட் இதில் ஜெரோஃபைட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களால் ஒரு 5 மார்க் எழுதிருக்க முடியும், நல்லா படிச்சிருந்தா 2 கூட எழுதியிருக்கலாம். ஸோ பாட்னியில் கொஸ்டின் அந்த அளவுக்கு டஃப் கிடையாது. பி டைப், ஏ டைப் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு கீ கிடச்சுன்னா கம்யூனிட்டி டேப்ல அப்லோட் பண்ணுறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் சுவாலஜிக்கான ஆன்சர் கீ வந்து நான் உங்களுக்கு ஒரு லிங்க் தரேன், ஸோ அதில் போனீங்கன்னா ஃபுல் ஆன்சர் கீ வித் PDFஓட இருக்கு இந்த PDFல. ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ எல்லா கொஸ்டினுமே இல்லை நம்ம சொன்ன கொஸ்டின் தான், அந்த கொஸ்டின்ஸை நான் இதில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிடலாம் எப்படி கேட்டிருக்கானுட்டு. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் நம்ம சொன்ன கொஸ்டின் தான், அதாவது அந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் படிச்சுக்கோங்க, அதில் இதில் வந்து 2 அப்ளிகேஷன் ஜஸ்ட் அந்த 2 லைன் மட்டும் இருந்தால் இதாக 2 அப்ளிகேஷன் இருந்தால் போதும். ஜைமாலஜி இது சொன்ன கொஸ்டின் தான், 8th lesson. இன்டர்ஃபரன்ஸ் இது 7th lesson சொன்ன கொஸ்டின் தான், அதாவது ஃபீவர் அண்ட் இது வந்து ஓனாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அதோட டயக்னோசிஸ் டாக்ஸின் மலேரியா பற்றி கேட்டிருக்காங்க, சாரி ஃபீவர் அண்ட் சில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, இது கொஞ்சம் ஓன் கொஸ்டின். சரி, இதை நம்ம கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மற்ற கொஸ்டின்ஸை பார்த்தா கூட, மேஜர் கேசஸ் சீம் டு ஃபவுண்ட் இன் பிரிமிட்டிவ் எர்த், இது சொன்ன கொஸ்டின், எவல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்பன்சியேஷன், இதுவும் கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின், 9, 10, 11, 13 எழுதியிருக்கலாம், 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபில் பண்ணிங்கன்னா 3வது எழுதிருக்கலாம். நெக்ஸ்ட் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், அதுல வந்து 3 கோல்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டின்
ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ் இந்த கொஸ்டின் நான் சொன்னேன் அந்த மென்டல் அபியூஸ் அந்த மென்டல் அந்த ஒரு பார்ட் வரும் செவன்த் லெசன்ல பின்னாடி லாஸ்ட்ல அதுல உங்களுக்கு ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ் பத்தி கொஸ்டின் இருக்கும்னு சொன்னேன் எங்களுக்கும் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பயோ ரெமிடியேஷன் எயிட் லெசன்ல அதோட டைப்ஸ் இந்த கொஸ்டினும் நம்ம சொன்ன கொஸ்டின் தான் செவன்டீன் பயோ ரெமிடியேஷனா என்ன இன்சிட்டு எக்ஸிட்டுன்னு ரெண்டு டைப் இருக்கும் அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும் சோமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி ஜெர்மினேட் நேற்று டிஸ்கஸ் பண்ண மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ் நிறையா இருந்திருக்கு அதை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த கொஸ்டின் நம்ம சொன்ன கொஸ்டின் தான் இது வந்து ஓன் கொஸ்டின் ஆக்சுவலி இது வந்து கோவிட் வேக்சின் யூஸ்ட் அகேன்ஸ்ட் கொரோனா வைரஸ் லைவ் வேக்சின் ஸோ லைவ் வேக்சின்னா என்னன்னா அதே வைரஸை நமக்குள்ள அனுப்பி அதாவது என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு டெட் வைரஸ் அதாவது வீரிய குறைஞ்சு அந்த கொரோனா வைரஸே நமக்குள்ள அனுப்புவாங்க இன்ஜெக்ஷன் வழியா அது எதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆன்டிபாடிஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அந்த வைரஸ் வரும்போது ஸோ இனிமே உங்களுக்கு அந்த வேக்சின் போடுறதுக்கு அப்புறம் மறுபடியும் கொரோனா வந்துச்சு ஒருவேளை உண்மையான கொரோனா வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி அவங்க அனுப்பியிருந்தாங்க திரும்ப ஒரு கொரோனானால அந்த ஆன்டிபாடிஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்திருக்கும் ஸோ அது வந்து உண்மையான கொரோனாக்கு எதிராக வந்து ஃபைட் ஆகும் ஸோ சிம்பிள் என்ன அப்படின்னா ஒரு டெட்டான வைரஸ் உள்ள அனுப்பும் போது நம்ம பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிரும் ஒரு உண்மையான கொரோனா வைரஸ் வந்தா கூட அது எப்படி டாக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடியே அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அடாப்ட் ஆயிரும் பாடி ஸோ அதுதான் லைவ் வேக்சின் ஸோ அதுக்கான இது நீங்க கூகுள்ல போட்டா கூட ஒரு நாலு லைன்ல வரும் ஹவு லைவ் வேக்சின் ஒர்க்ஸ் அப்படின்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கனாலே வரும் அதை நீங்க ஓனா ஓன் ஆன்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் இதை பொறுத்த அளவுக்கு ஓகேவா நெக்ஸ்ட் ரீகாம்பினன்ட் இன்சுலின் ஸோ இது நான் சொன்னதா ஃப்ளோ சார்ட் மட்டும் நல்லா படிச்சுக்கோன்னு சொன்னேன் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க நோ ப்ராப்ளம் அதுக்கு ஆப்போசிட் கொஸ்டின் சொன்ன கொஸ்டின் இம்யூனோகுளோபுலின் வித் ஸ்ட்ரக்சர் இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லணும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க சார் இன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோட் இதுவும் சொன்ன கொஸ்டின் தான் மெயின் அப்ஜெக்ஷன் டு டார்வினிசம் இதுவும் சொன்ன எதுவுமே சொல்லாத கொஸ்டினே இல்லை ஸோ இந்த கம்பல்சரியில் ஓனாக இருப்பீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட நான் ஒன் வேர்ட்ஸ் பார்க்கல ஒன் வேர்ட்ஸ் பார்க்கற கொஸ்டின் அப்படியே அதை தனியாக வச்சிருங்க மீதி 54க்கு உங்களால் 50 பிளஸ் எடுக்க முடியும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு கம்பல்சரி மட்டும் தான் அப்படி இருக்கு ஸோ 54க்கு 44 பிளஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஓகே குட் அதுக்கும் கீழே போகுது அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும் அப்படின்னா உங்க எஃபர்ட்ஸ் அதிகமாக படுத்தணும் எஃபர்ட்ஸ் அதிகப்படுத்தி படிக்கணும் இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பார்த்த மாதிரி சில பேருக்கு டஃபாக இருந்திருக்கும் பி எடுத்தவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் ஏ கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ சென்ட் தட் அதுக்கான கீ ஆன்சர் நல்லா கிடைச்சிச்சுன்னா கம்யூனிட்டி டேப்ல அப்டேட் பண்ணுவோம் ஓகேவா தேங்க்யூ